வணக்கம், இது ஆதி தமிழச் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்மளுடைய ஆதி தமிழச் யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வாராகி தேவி வழிபடுறவங்க செய்ய வேண்டிய ஆன்மீக சூட்சும பரிகாரங்களும் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் ஆதி தமிழச் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த மேலான ஆதரவை போல். நம்மளுடைய புதிய சேனலான மகா பெரியவா சொன்னது, மகா பெரியவா நமக்கு நிறைய ஆன்மீக அருளுரைகளை வழங்கியிருக்கார். அதை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தொகுத்து பதிவு செய்துட்ருக்கிறேன். அந்த சேனலில் நான் போடக்கூடிய ஆடியோவுடைய லிங்க்கு இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதுவே தவறாமல் பாருங்கள். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராயத்தை வழிபாடு செய்கிறவங்க நாளை இரவு தவறாமல் இது செய்யுங்க. நிச்சயமாக உங்களது கனவில் வாராகி தேவி தோன்றி உங்களுக்கு மனக்குழப்பத்தை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. வாராகி தேவி வழிபாட்டிலே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வழிபாடு சிறந்த வழிபாடை பற்றி நிறைய நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அது மாதிரி வாராகி தேவி பொறுத்த மட்டும் எப்படி தீபத்தில் நமக்கு தெரிவாங்களோ, அதை மாதிரி வாராகி தேவி நிச்சயமாக கனவில் தோன்றுவாங்க. ஸ்வப்ன வாராகி வந்து நிச்சயமாக கனவுல, வாராகி தேவி மனதார வேண்டிங்கன்னா ஸ்வப்ன வாராகி வந்து நம்ம கனவுல தோன்றி என்னுடைய மனக்குழப்பத்துக்கு கண்டிப்பாக விடை கொடுப்பாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அசைவம் சாப்பிட்டாலும் தவறில்லை. நான் ஞாயிற்றுக்கிழமைங்க நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன், எப்படி செய்யணுங்கிற டவுட் உடனடியே எல்லாருக்கும் வரும். அசைவம் சாப்பிட்டாலும் தவறில்லை, ஏன்னா நம்ம பூஜை அளவே பண்ண போகிறதில்ல. ஏன்னா தூங்குற இடத்துல தலையணை கடையில் தான் வைக்க போகிறோம். வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா புறங்காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு நேராக சமையல் அறைக்கு போங்க. 9 மிளகு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தீதி இருக்குது. பைரவருக்கும் உண்மத்த பைரவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகு வந்து நேர்மறை ஆற்றலை அதிகம் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. பைரவருடைய அருளாலும் உண்மத்திய பைரவியருடைய அருளாலும் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை எடுத்து நேர்மறை ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும். அன்று அன்றைக்கி நைட்டு காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு ஒரு சிறிய துணி அல்லது ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க, தவறே கிடையாது. ஒரு நல்ல பேப்பர், அதுக்காண்டி எழுதின பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 9 மிளகு வச்சுட்டு உங்கள் தலையணை கடையில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மிளகோட முகத்தில் தான் நீங்கள் முடிக்கணும். அந்த மிளகை திறந்து அதை தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு திருப்பி அதை மடிச்சுட்டு இடப்புறமாக, முதல்ல வந்து இடப்புறமாக சுற்றணும் 3 தடவை, அப்புறம் வலப்புறமாக 3 தடவை சுற்றிட்டு உங்களுடைய காலை 3 தடவை சுற்றணும். அதே மாதிரி இடப்புறம் வடப்புறம் உங்கள் காலை 3 தடவை சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் தான் எரிக்கணும். இல்லை வீட்டில் எங்கனையாவது ஒரு 2-3 கற்பூரம் போட்டு அது எரியறதுக்கு தேவையான அளவு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலும் போயிடும். அது மட்டும் அல்லாமல் அன்று நீங்கள் வாராகி தேவி வழிபட்டுட்டு தலைக்கு அடியில் நீங்கள் இந்த 9 மிளகு வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுடைய தீராத மனக்குழப்பத்துக்கெல்லாம் நிச்சயமாக ஸ்வப்ன வாராகி கனவில் தோன்றி பதில் தருவார். இல்லை யார் மூலியமாவது உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு மிக மிக விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த எளிமையான விஷயத்தை, சூட்சமான விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். உங்கள் உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் ஃபுல்லாக வெளியில் போகும். நேர்மறை ஆற்றல் நிறைய வரும். நேர்மறை ஆற்றல் வந்துச்சு அப்படின்னாலே தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள நிச்சயமாக அதிகரிக்கும். வாராகி தேவியோட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அன்றைக்கி மதியம் வந்து அஷ்டமி இருக்குது, அதனால் உண்மத்த பைரவியை வேண்டிட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.